நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள போடிநாயக்கன் பட்டியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். இவர் கூலி தொழிலாளி ஆவார். இவருடைய மகன் சசிகுமார். இவர் நாமக்கல்லில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் தவணை வசூலிக்கும் முகவராக வேலை செய்து வந்தார். கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி வழக்கம் போல் வேலைக்கு சென்ற சசிகுமார் 10 மணியாகியும் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து பெற்றோர் அவருடைய அலைபேசிக்கு தொடர்பு கொண்டனர். அப்போது சசிகுமார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்து விடுவதாக கூறியுள்ளார். நள்ளிரவை கடந்த பிறகும் அவர் வீட்டுக்கு வரவில்லை. அடுத்த நாளான திங்கட்கிழமை அதிகாலை அந்த ஊரின் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் சசிகுமார் கொடூர கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். இதை கண்டவர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதன்படி சசிகுமாருக்கு பெண்கள் சிலருடன் தவறான தொடர்பு இருந்ததும் தெரிய வந்தது. திருமணமாகாத சசிகுமார் நிதி நிறுவனத்திலும் வங்கியிலும் கடன் வாங்கி தருவதாக பல பெண்களை தனது வலையில் விளைவைத்துள்ளார். அவர்களுடன் முறையற்ற உறவில் இருந்து வந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக குறிப்பிட்ட பெண் ஒருவருடன் மிக நெருக்கமான தொடர்பில் இருந்துள்ளார். இதையறிந்த அந்த பெண்ணின் கணவர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து எச்சரித்துள்ளார். அதன் பிறகும் அவர்கள் தொடர்பை கைவிடாமல் தொடர்ந்து உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கணவர் சசிகுமாரை கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சசிகுமாரின் அலைபேசியில் பேசியவர்கள் யார் யார் என்ற விவரங்களை காவல்துறையினர் சேகரித்து வருகின்றனர். அந்த எண்களுடன் தொடர்பு கொண்டு விசாரித்தும் வருகின்றனர். இந்த சம்பவம் நாமக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள போடிநாயக்கன் பட்டியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். இவர் கூலி தொழிலாளி ஆவார். இவருடைய மகன் சசிகுமார். இவர் நாமக்கல்லில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் தவணை வசூலிக்கும் முகவராக வேலை செய்து வந்தார். கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி வழக்கம் போல் வேலைக்கு சென்ற சசிகுமார் 10 மணியாகியும் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து பெற்றோர் அவருடைய அலைபேசிக்கு தொடர்பு கொண்டனர். அப்போது சசிகுமார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்து விடுவதாக கூறியுள்ளார். நள்ளிரவை கடந்த பிறகும் அவர் வீட்டுக்கு வரவில்லை. அடுத்த நாளான திங்கட்கிழமை அதிகாலை அந்த ஊரின் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் சசிகுமார் கொடூர கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். இதை கண்டவர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதன்படி சசிகுமாருக்கு பெண்கள் சிலருடன் தவறான தொடர்பு இருந்ததும் தெரிய வந்தது. திருமணமாகாத சசிகுமார் நிதி நிறுவனத்திலும் வங்கியிலும் கடன் வாங்கி தருவதாக பல பெண்களை தனது வலையில் விளைவைத்துள்ளார். அவர்களுடன் முறையற்ற உறவில் இருந்து வந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக குறிப்பிட்ட பெண் ஒருவருடன் மிக நெருக்கமான தொடர்பில் இருந்துள்ளார். இதையறிந்த அந்த பெண்ணின் கணவர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து எச்சரித்துள்ளார். அதன் பிறகும் அவர்கள் தொடர்பை கைவிடாமல் தொடர்ந்து உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கணவர் சசிகுமாரை கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சசிகுமாரின் அலைபேசியில் பேசியவர்கள் யார் யார் என்ற விவரங்களை காவல்துறையினர் சேகரித்து வருகின்றனர். அந்த எண்களுடன் தொடர்பு கொண்டு விசாரித்தும் வருகின்றனர். இந்த சம்பவம் நாமக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள போடிநாயக்கன் பட்டியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். இவர் கூலி தொழிலாளி ஆவார். இவருடைய மகன் சசிகுமார். இவர் நாமக்கல்லில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் தவணை வசூலிக்கும் முகவராக வேலை செய்து வந்தார். கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி வழக்கம் போல் வேலைக்கு சென்ற சசிகுமார் 10 மணியாகியும் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து பெற்றோர் அவருடைய அலைபேசிக்கு தொடர்பு கொண்டனர். அப்போது சசிகுமார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்து விடுவதாக கூறியுள்ளார். நள்ளிரவை கடந்த பிறகும் அவர் வீட்டுக்கு வரவில்லை. அடுத்த நாளான திங்கட்கிழமை அதிகாலை அந்த ஊரின் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் சசிகுமார் கொடூர கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். இதை கண்டவர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின.
அதன்படி சசிகுமாருக்கு பெண்கள் சிலருடன் தவறான தொடர்பு இருந்ததும் தெரிய வந்தது. திருமணமாகாத சசிகுமார் நிதி நிறுவனத்திலும் வங்கியிலும் கடன் வாங்கி தருவதாக பல பெண்களை தனது வலையில் விளைவைத்துள்ளார். அவர்களுடன் முறையற்ற உறவில் இருந்து வந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக குறிப்பிட்ட பெண் ஒருவருடன் மிக நெருக்கமான தொடர்பில் இருந்துள்ளார். இதையறிந்த அந்த பெண்ணின் கணவர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து எச்சரித்துள்ளார். அதன் பிறகும் அவர்கள் தொடர்பை கைவிடாமல் தொடர்ந்து உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கணவர் சசிகுமாரை கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சசிகுமாரின் அலைபேசியில் பேசியவர்கள் யார் யார் என்ற விவரங்களை காவல்துறையினர் சேகரித்து வருகின்றனர். அந்த எண்களுடன் தொடர்பு கொண்டு விசாரித்தும் வருகின்றனர். இந்த சம்பவம் நாமக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள போடிநாயக்கன் பட்டியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். இவர் கூலி தொழிலாளி ஆவார். இவருடைய மகன் சசிகுமார். இவர் நாமக்கல்லில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் தவணை வசூலிக்கும் முகவராக வேலை செய்து வந்தார். கடந்த பிப்ரவரி 26 வழக்கம் போல் வேலைக்கு சென்ற சசிகுமார் இரவு 10 வீடு திரும்பவில்லை. இதையடுத்து பெற்றோர் அவருடைய அலைபேசிக்கு தொடர்பு கொண்டனர். அப்போது சசிகுமார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்து விடுவதாக கூறியுள்ளார். நள்ளிரவை கடந்த பிறகும் அவர் வீட்டுக்கு வரவில்லை. அடுத்த நாளான திங்கட்கிழமை அதிகாலை அந்த ஊரின் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் சசிகுமார் கொடூர கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். இதை கண்டவர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதன்படி சசிகுமாருக்கு பெண்கள் சிலருடன் தவறான தொடர்பு இருந்ததும் தெரிய வந்தது. திருமணமாகாத சசிகுமார் நிதி நிறுவனத்திலும் வங்கியிலும் கடன் வாங்கி தருவதாக பல பெண்களை தனது வலையில் விளைவைத்துள்ளார். அவர்களுடன் முறையற்ற உறவில் இருந்து வந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக குறிப்பிட்ட பெண் ஒருவருடன் மிக நெருக்கமான தொடர்பில் இருந்துள்ளார். இதையறிந்த அந்த பெண்ணின் கணவர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து எச்சரித்துள்ளார். அதன் பிறகும் அவர்கள் தொடர்பை கைவிடாமல் தொடர்ந்து உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கணவர் சசிகுமாரை கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சசிகுமாரின் அலைபேசியில் பேசியவர்கள் யார் யார் என்ற விவரங்களை காவல்துறையினர் சேகரித்து வருகின்றனர். அந்த எண்களுடன் தொடர்பு கொண்டு விசாரித்தும் வருகின்றனர். இந்த சம்பவம் நாமக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள போடிநாயக்கன் பட்டியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். இவர் கூலி தொழிலாளி ஆவார். இவருடைய மகன் சசிகுமார். இவர் நாமக்கல்லில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் தவணை வசூலிக்கும் முகவராக வேலை செய்து வந்தார். கடந்த பிப்ரவரி 26 வழக்கம் போல் வேலைக்கு சென்ற சசிகுமார் இரவு 10 வீடு திரும்பவில்லை. இதையடுத்து பெற்றோர் அவருடைய அலைபேசிக்கு தொடர்பு கொண்டனர். அப்போது சசிகுமார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்து விடுவதாக கூறியுள்ளார். நள்ளிரவை கடந்த பிறகும் அவர் வீட்டுக்கு வரவில்லை. அடுத்த நாளான திங்கட்கிழமை அதிகாலை அந்த ஊரின் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் சசிகுமார் கொடூர கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். இதை கண்டவர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதன்படி சசிகுமாருக்கு பெண்கள் சிலருடன் தவறான தொடர்பு இருந்ததும் தெரிய வந்தது. திருமணமாகாத சசிகுமார் நிதி நிறுவனத்திலும் வங்கியிலும் கடன் வாங்கி தருவதாக பல பெண்களை தனது வலையில் விளைவைத்துள்ளார். அவர்களுடன் முறையற்ற உறவில் இருந்து வந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக குறிப்பிட்ட பெண் ஒருவருடன் மிக நெருக்கமான தொடர்பில் இருந்துள்ளார். இதையறிந்த அந்த பெண்ணின் கணவர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து எச்சரித்துள்ளார். அதன் பிறகும் அவர்கள் தொடர்பை கைவிடாமல் தொடர்ந்து உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கணவர் சசிகுமாரை கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சசிகுமாரின் அலைபேசியில் பேசியவர்கள் யார் யார் என்ற விவரங்களை காவல்துறையினர் சேகரித்து வருகின்றனர். அந்த எண்களுடன் தொடர்பு கொண்டு விசாரித்தும் வருகின்றனர். இந்த சம்பவம் நாமக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள போடிநாயக்கன் பட்டியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். இவர் கூலி தொழிலாளி ஆவார். இவருடைய மகன் சசிகுமார். இவர் நாமக்கல்லில் உள்ள ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் தவணை வசூலிக்கும் முகவராக வேலை செய்து வந்தார். கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி வழக்கம் போல் வேலைக்கு சென்ற சசிகுமார் 10 மணியாகியும் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து பெற்றோர் அவருடைய அலைபேசிக்கு தொடர்பு கொண்டனர். அப்போது சசிகுமார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்து விடுவதாக கூறியுள்ளார். நள்ளிரவை கடந்த பிறகும் அவர் வீட்டுக்கு வரவில்லை. அடுத்த நாளான திங்கட்கிழமை அதிகாலை அந்த ஊரின் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் சசிகுமார் கொடூர கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். இதை கண்டவர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதன்படி சசிகுமாருக்கு பெண்கள் சிலருடன் தவறான தொடர்பு இருந்ததும் தெரிய வந்தது. திருமணமாகாத சசிகுமார் நிதி நிறுவனத்திலும் வங்கியிலும் கடன் வாங்கி தருவதாக பல பெண்களை தனது வலையில் விளைவைத்துள்ளார். அவர்களுடன் முறையற்ற உறவில் இருந்து வந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக குறிப்பிட்ட பெண் ஒருவருடன் மிக நெருக்கமான தொடர்பில் இருந்துள்ளார். இதையறிந்த அந்த பெண்ணின் கணவர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து எச்சரித்துள்ளார். அதன் பிறகும் அவர்கள் தொடர்பை கைவிடாமல் தொடர்ந்து உள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கணவர் சசிகுமாரை கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சசிகுமாரின் அலைபேசியில் பேசியவர்கள் யார் யார் என்ற விவரங்களை காவல்துறையினர் சேகரித்து வருகின்றனர். அந்த எண்களுடன் தொடர்பு கொண்டு விசாரித்தும் வருகின்றனர். இந்த சம்பவம் நாமக்கல்லில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.